கடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் இலக்கிய ரசிகர்களையும் இலக்கிய ஆர்வலர்களையும் இந்த சரியான கோடை காலத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் முதலில் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நிகழ்வுற இருக்கும் நிகழ்வில் மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன உயிரின காப்பாளர் டாக்டர் ஆர். முருகன் அவர்களையும் முன்னிலை வகிக்கக்கூடிய செல்வி செண்பகப்பிரியா இணை இயக்குனர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் செல்வி எஸ் ஹேமலதா உதவி வன பாதுகாப்பாளர் வன பாதுகாப்பு படை அவர்களையும் இயற்கை வேளாண் அறிஞர் பாமையன் அவர்களையும் எழுத்தாளர் உதயசங்கர் இன்று சிறார் இலக்கியம் பற்றி பேச இருக்கிறார். எழுத்தாளரும் திரை இயக்குனருமான தமயந்தி அவர்களையும் நன்றியுரை கூற இருக்கின்ற ராஜேஷ் அவர்களையும் வரவேற்பதோடு ஒரு சில வரிகளை மட்டும் இந்த எழுத்தாளர்களை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம்தான். பாமையன் அவர்கள் தற்சமயம் கல்லுப்பட்டியில் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். அவர் நாடறிந்தவர் மட்டுமல்ல சர்வதேசங்களிலும் தன் இயற்கை வேளாண்மையை கொண்டு சென்றவர். தமிழ் இயற்கை வேளாண் முறையை அவர் சென்றிருக்கிற நாடுகள் ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம் நகரில் நடைபெற்ற உலகளாவிய நீர் பற்றிய பேரரங்கத்தில் கலந்தவர். வங்காளதேசத்தில் டாக்கா நகரில் நடைபெற்ற தெற்காசியா ஊட்டச்சத்து பேரரங்கில் கலந்து கொண்டவர். இலங்கையில் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள 5 மாவட்ட உழவர்கள் அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துவிட்டு திரும்பியிருக்கிறார். ஏராளமான நூல்களின் ஆசிரியர் ஏறக்குறைய 10-15 நூல்கள். அதில் மிக முக்கியமானது விசும்பின் துளி என்ற தலைப்பில் வந்திருக்கின்ற நூல். அவர் கையாண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி ரொம்ப ஆச்சரியகரமானது. தமிழிலேயே நிறைய மொழிபெயர்ப்பு சொற்களை உருவாக்கியவர், புதிய சொற்களை உருவாக்கியவர். இதை தாண்டி ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். உதயசங்கரும் அப்படிதான். கட்டுரைகள் 200 மேல் எழுதியிருக்கிறார். பக்கத்தில் தான் இருக்கார், ஆனால் இவ்வளவு செஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. இதழாசிரியராகவும் இருந்திருக்கிறார். புதிய கல்வி, ஒப்புரவு, தாளாண்மை. 15,000 மேற்பட்ட உழவர்களுக்கு இயற்கை வேளாண்மை பயிற்சி கொடுத்தவர். தமிழகம் மட்டுமல்லாது கேரளம், ஆந்திரம், கர்நாடகா, ஒரிசா ஆகிய மாநில உழவர்களுக்கும் பயிற்சி கொடுத்தவர். 20 மாவட்டங்களில் பயிற்சி பண்ணைகளை உருவாக்கியிருக்கிறார். ஊர்தி பயணம் மூலம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்தவர். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரக விழிப்புணர்வை உருவாக்கி நம்மாழ்வாருக்கு பிறகு தனித்துவமிக்க ஒருவராக இயங்கிக் கொண்டிருப்பவர். தமிழ் இலக்கியமும் இயற்கை வேளாண்மையும் அவர் ஒரு சொல்லேர் உழவர். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். அமைதியாக அமர்ந்திருக்கிற உதயசங்கர் பக்கத்து ஊர்க்காரர் தான், ஒன்றா தான் போயிருக்கோம். இவரும் ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கார். அது பட்டியல் போட்டால் நேராகும். அதுபோலவே நமது உதயசங்கர் இவங்க ரெண்டு பேருமே அமைதியாக இருக்கிற ஆட்கள். இவ்வளோ விருது வாங்கியிருக்கான்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இவர் வாங்கியிருக்கிற விருதுகள் லில்லி தேவசிகாமணி நினைவு சிறுகதைகளிலிருந்து அறம் தாமுயே கேசா விருது வரைக்கும் 10 விருதுகள் பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 12 சிறுகதை நூல்கள் துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜாமலர் வரை. இதை தவிர கவிதை நூல்கள். இதை தாண்டி மலையாளத்திலிருந்து ஏகப்பட்ட நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். இவருக்கு விசேஷமே இவருடைய சிறார் இலக்கியத்துக்கான விருதுகள் பெற்றவர். இவர் ஒரு சீரான எழுத்துப்போக்கை கொண்டவர். என்னென்றால் பக்கத்தில் இருக்கிறவருடைய அருமை தெரியாமலும் படிக்க முடியாமலும் போகிற காலச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானே இவ்வளவு பேசுகிறேன், எனக்கு வந்து இவ்வளவு நூல்களை நான் படிக்கலாம். அப்பப்போ வந்து பக்கத்தில் இருக்கின்ற தமயந்தி அவர்கள் பாடலாசிரியர், நம்ம திருநெல்வேலிக்காரர் சென்னையில் இருக்கிறார். அவரை பற்றிய குறிப்பு மட்டும் எடுக்க முடியல. ஆனால் அவங்களையும் நல்லா தெரியும். 15-30 வருஷமாக அவர்களும் பாடலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், குறும்பட இயக்குனர். இப்படி பல்துறை இலக்கிய கலை ஊடகங்களின் தலைவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறார்கள்.
அவர்களை பொருணை புத்தக திருவிழாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதோடு அல்லும்பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிற இரா நார்முகநாதன் கணபதி சுப்பிரமணியம் அவர்களை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. நேற்றிரவு நடந்த பட்டிமன்றம் வரைக்கு மக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். புத்தக ஸ்டால்களில் கூட்டமும் விற்பனையும் படு ஜோராக போய் கொண்டிருக்கிறது. இதை மேலும் மேலும் ஒரு இயக்கமாக மாற்றி சென்றிருக்கிற நமது மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அவர்களையும் முன்னால் அமர்ந்திருக்கிற ஊடகவியலாளர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.